அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு முபாஸ் கிச்சன். இன்றைக்கி முபாஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது ஸ்பைசி பிரெட் ஆம்லெட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். முட்டை வந்து ஒரு 5 முட்டை எடுத்துருக்கேன். பால் 1/2 கிளாஸ், உப்பு வந்து தேவையான அளவு, கொஞ்சம் பட்டர். மசாலா ஐட்டம் வந்து பெருசாக எதுவும் இல்லை, போடும்போது சொல்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். பூண்டு போட்டிருக்கேன், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, அப்புறம் பால். இதில் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், ரொம்ப நம்ம போட்டால் நல்லா இருக்காது. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகு பொடி, அப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதான். பேன் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், அது ஓரளவுக்கு ஹீட் ஆன உடனே கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். நம்ம பிரெட்டை வந்து ஃபுல்லாக அதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்றது வரைக்கும் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கணும். நம்ம ஸ்வீட் பிரெட் செய்வோம்ல, சேம் மெத்தடு தான். இதே மாதிரி நம்ம எல்லா பிரெட்டையும் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்பைஸியாக நம்ம பண்ணுறது வந்து நார்மலாக நம்ம ஸ்வீட் பிரெட்டை விடவும் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா அந்த பட்டர்லேயே நல்லா ஃப்ரை ஆகி அதோடய ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி தான் நம்ம எடுக்கணும். சூப்பராக இருக்கலாம். நமக்கு நிறைய வேலைகள் இருக்கிற டைமில் டக்குன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யணுன்னா இந்த மாதிரி செய்யலாம். ஈவினிங் டீக்கு கூட ஸ்நாக்ஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.